ஓகே, இதில் வந்து நம்ம பேசிக் லைட் செட்டப் வந்து நம்ம டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, லைட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி ஒரு மாதிரி அட்ராக்டிவான கலர்ஸ் வச்சு எடுக்கிறது. பட் இது வந்து நம்ம ரியல் லைஃப் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்காது, பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஒரு பாயிண்ட் லைட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பாயிண்ட் லைட். ஓகே, ஸோ அந்த பாயிண்ட் லைட்டை க்ரியேட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் இங்கே வச்சுக்கிறேன். ரைட், ஸோ இங்கே ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ இதோட கலர் சேஞ்ச் பண்ணுறேன், தென் ரெட் கலர். ஓகே, சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை எமிட் ஸ்பெக்லர் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். தென் கண்ட்ரோல் டி, கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு இந்த லைட்டோட ஹைட்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வேறு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே ஒரு கலர் வரும், இங்கே ஒரு கலர் வரும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், கிரவுண்ட் பிளைன் வந்து கொஞ்சம் டார்க் ஆக்கிடணும். ஓகே, ஸோ இது வந்து ஓவராலாக பிரைட்டாக தெரியணும். ரைட், ஸோ அதே மாதிரி மறுபடியும் இது என்ன பண்ணுறேன், இந்த லைட்டை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி இதை மேலே மூவ் பண்ணிட்டு இங்கே மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிட்டு கொஞ்சம் க்ரீனிஷ் கலர் ஓகே நம்ம ஒர்க்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வியூவில் வச்சுட்டு ரெண்டு ஓகே, இதை எஸ்கேப் பண்ணிட்டு, ஏன்னா ரெண்டரிங் டைம் அதிகமாக இருக்கனால. இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிஃப்ளெக்ஷன், இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இங்கே கீழே விழுது. ரெண்டாவது இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இங்கே கீழே விழுது. பட் இது ஓவராலாகவே ரொம்ப கிரீனிஷ் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், இந்த லைட்டை வந்து கொஞ்சம் இன்னும் டிஸ்டன்ஸ் வந்து கொண்டு போய்க்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் கொண்டு போகும்போது பாயிண்ட் லைட்டோட டென்சிட்டி கம்மியாயிரும். ஓகே, ரைட். ஸோ அதே மாதிரி இந்த லைட்டை வந்து கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது ரிஃப்ளெக்ஷன் விழுகிறனால இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஃபோர் ஓகே, ஸோ இதை ஸ்ட்ரைட்டாக கீழே மூவ் பண்ணிட்டு மூவ் பண்ணி ஓகே, ஸோ இதை கொஞ்சம் மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம். ரைட், நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து இந்த லைட்டோட ஷேடோ வந்து அதிகமாக வச்சுருக்கோம். நான் அதை செலக்ட் பண்ணிட்டு ஷேடோவில் போய்ட்டு இதை வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். ரெண்டாவது இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து ஷேடோ இருக்கக்கூடாது. ஸோ டிஃபால்ட்டாகவே இதில் ஷேடோ இருக்கும். நான் அதெல்லாம் என்ன பண்ணிடுறேன், டிசேபிள் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு டிசேபிள். ஓகே, ஸோ இதையும் செலக்ட் பண்ணிட்டு டிசேபிள். ரைட், ஓகே, ஸோ இப்போது ரைட், ஸோ இங்கே வந்து அந்த கலர் வந்து வெளியே தெரிகிற மாதிரி இருக்கணும். இன்னொன்று வந்து இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இதாச்சுலாம் வந்து இன்னும் கொஞ்சம் பிளாக் பண்ணிட்டு ரிஃப்ளெக்டிவிட்டி வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது இந்த ரீஜனை வச்சுட்டு ரெண்டர். ஓகே, ரெண்டாயிடுச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுக்கும் இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஃபுல்லாகவே க்ரீனிஷாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ளூயிஷ் கலர் இருக்குது. பட் இங்கே வந்து அந்த ரெட் கலர் வந்து வரல. ஸோ இன்னொன்று விஷயம் என்னென்னா, இது வந்து ரொம்ப லைட்டோட குவான்டிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இதை செலக்ட் பண்ணிட்டு இதோட ரிஃப்ளெக்ஷன் அளவு வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, ரைட், ஸோ அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணிட்டு இது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு வந்துக்கலாம். ரைட், ஸோ இங்கே வந்து இதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே கொஞ்சம் மேலே கொண்டு வந்துக்கலாம். ஓகே, ரைட், ஸோ இப்போது இது போக ஒயிட் லைட் வந்து வைக்கணும். நம்ம ஒயிட் லைட் வந்து இதோட செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் லைட். ஓகே, ரைட், கொஞ்சம் பிரைட் பண்ணிக்கிறேன். ஓகே,
ஸோ ஓரளவுக்கு மேட்ச் பண்ணியிருக்கு. நம்ம இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே ஓவராலாக இமேஜோட ஆப்ஜெக்டோட லைட்டிங் என்னாச்சுன்னா கம்மியாகி டல் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்பாட் லைட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் லைட் ஸ்பாட் லைட், அதை லுக் த்ரோ செலக்டின்னு கொடுத்துக்கலாம். ஸோ அந்த கேமரா வழியாக வியூ பண்ணி பார்த்துக்கிறதுக்கு. ஸோ நான் இங்கே ஃபஸ்ட்டு அந்த ஸ்பாட் லைட் வந்து ஜூம் பண்ணி இதுக்கு நேராக வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ குவாட்ராடிக் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். இந்த லைட்டோட டென்சிட்டி வந்து ஒன்றுன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ ரெண்டர் பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்கள் ஆக்சுவலாக ரெண்டராக இருக்குது, ஆனால் இதில் ஓவர் பிரைட்டாக இருக்குது. ஏன்னா நான் வந்து வேறு எதுக்கு சேஞ்ச் பண்ணங்காட்டி. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா 2:1 ரெண்டர் பண்ணலாம். ஓகே, 2 வந்து கொஞ்சம் அதிகம்தான். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், 1:1 ரெண்டர் பண்ணி பார்ப்போம். ஓகே, ரெண்டாயிடுச்சு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட அந்த கரெக்டாக அந்த லைட்டிங் வந்திருக்கு. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபுல் ரெண்டர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிற கலர்ஸ், இங்கே இருக்கிற கலர்ஸ், இதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே வந்துச்சு. ஸோ நம்ம வந்து இதுக்கு வந்து ஆப்ஜெக்ட்க்கு வந்து வேறு மெட்டீரியல் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கலர்ஸ். ஓகேங்களா, ஸோ பேசிக் லைட் செட்டப் இதுதான். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில் நம்ம ஓவராலாக பிரைட்னஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இதில் கலர்ஸ், இது போக நம்ம என்னென்னா ஒரு ஒரு லைட்ஸும் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதும் நம்ம பார்த்துட்டோம்.